வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷிஸ் இன்ஃபோ. நான் ரிஷி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேட் 11 ஜூன் 2019. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ஒரு அப்ளிகேஷன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பஸ். ஓகே, ஆன்லைன் பஸ் டிக்கெட் புக்கிங். பெரும்பாலும் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம புது சென்ட்ரல், கேஎல் சென்ட்ரல், டிபிஎஸ் இந்த மாதிரி நம்மளோட பஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் டிக்கெட் புக் பண்ணுவோம். காமனாக நம்ம ட்ராவல் பண்ணுற டைமோட, இப்போ 5 மணிக்கு வந்து பஸ் ஏறி போகணும் அப்படின்னு நினைக்கணும்னா, நம்ம ஒரு மேபி ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரிலாம், இல்லை ஒரு 3 மணிக்கெலாம் அங்கே போய்ட்டு டிக்கெட் கிடைக்குமா இல்லையான்னு பார்த்து எதிர்பார்த்து, இல்லை அந்த டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம போய் அங்கே ஸ்டாண்ட் பையில் இருக்கணும். ஒன்று அதில் பார்த்திங்கன்னா டைமு கொஞ்சம் லகிங், டைம் கொஞ்சம் ஏர்லியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரெண்டாவது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக வாக்இன் பண்ணி நீங்கள் கேஷ் கொடுக்குறனால உங்களுக்கு எந்த விதமான டிஸ்கவுண்ட்டோ வவுச்சரோ அவங்க கொடுக்க போகிறதில்ல. மூணாவது சாய்ஸஸ், அதாவது எந்தெந்த டைமில் எங்கெங்கே நம்ம எப்போ ட்ராவல் பண்ண போகிறோன்றது ஏர்லியாக நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ரொம்ப லேகிங் பண்ண வேண்டாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், ரெஜிஸ்டர் முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டு 100% ஒரிஜினலாக, ஜென்வினாக, எஃபெக்டிவாக இருக்கணும். பிகாஸ் ஏன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற டிக்கெட் அவரோட காப்பி வந்துட்டு உங்களோட இமெயிலுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நான் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஹோம் பேஜ் லெட்ஸே. ஓகே, நம்ம இந்த அப்ளிகேஷன் பாய்க்கிற மூலிமா நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, அங்கே பாருங்கள், அப் டு 10% டிஸ்கவுண்ட்ஸ் ப்ளஸ் 5 ரிங்கேட் கேஷ்பேக், ரிஃபர் அண்ட் ஏர்ன் அப் டு 50 ரிங்கேட், அப் டு 10% கேஷ்பேக். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு இதில் இந்த ஆப் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்மளுக்கு அப்பைக்கப்பைக்கு ஏதாவது கோட், ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம முதல்ல, அப்புறம் நம்ம இப்போ ஒரு டெமோ செஞ்சு காட்டுவோம், எப்படி பதிவு பண்ணுவோம், எப்படி அந்த ரிஃபர் ஏர்ன் எல்லாமே செய்வோம். ஸோ அந்த டைமில் வந்து இந்த கோடிங், இதாக மைன்யூ யூஸ் கோட் மைன்யூ அப்படி இருக்குல்ல, இந்த 10% டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, இதை இப்போ உங்களுக்கு நம்ம அங்கே பதிவு பண்ணி காட்டுவோம். சரிங்களா? ஸோ நவ் ஆக கீழே பார்த்தீங்கன்னா, ஹோம் மை புக்கிங் ஹெல்ப் மை அக்கௌண்ட் இருக்குது. மை புக்கிங் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பயணித்திருந்தால் அதோட டிக்கெட் இஸ்திரிங்க இருக்கும். ஹெல்ப் வந்துட்டு ட்ரிப் ஃபீட்பேக்ஸு, அதுக்கப்புறம் கால் சப்போர்ட், ரீஃபண்ட், ரீஸ்கெட்யூல் எல்லாமே நீங்கள் இங்கே கோத்ரூ பண்ணிக்கலாம். அடுத்தது மை அக்கௌண்ட். இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். நார்மலாக அப்ளிகேஷன்ஸ் ஆண்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறப்ப நம்மளுக்கு ஃபோன் கால் கஸ்டமர் சர்வீஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நார்மலாக வந்து ஆப் மூலியமாக இருக்கிற சப்போர்ட்ஸ் மூலியமாக தான் நம்ம கோத்ரூ பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு கான்சிக்வன்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்களால தான் மட்டும்தான் ஆப் மூலியமாக நிறையா ட்ராவலிங் செய்ய முடியும். சரிங்களா? ஆப் யூசேஜை செய்ய முடியும். சரிங்களா? ஸோ நவ் வி கோ டு மை அக்கௌண்ட். மை அக்கௌண்ட்டில் ரிஃபர் அண்ட் ஏர்ன் இருக்குல்ல, சாரி ரிஃபர் அண்ட் ஏர்ன் கிளிக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா, அப்புறமேலே லேட்டர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோடிங் வந்து அங்கே பதிவு பண்ணி வச்சுருப்போம். இந்த கோடிங்கை நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கோட்டை நீங்கள் அங்கே பதிவு பண்ணுற மூலிமா உங்களோட வாலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 20 வழி உங்களோட வாலெட்டில் இருக்கும். அந்த 20 வழி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டிக்கெட் ரெஃபர் பண்ணுறப்ப டக் ஆன் த ஸ்பாட் நம்ம பாய்க்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா ஆன் த ஸ்பாட் நம்ம பாய்க்க முடியாது. சரிங்களா? ஏன் ஆன் த ஸ்பாட் பாய்க்க முடியாதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இப்போ ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 20 வழி போச்சுன்னா, ஏன்னோ 38 வழி டிக்கெட்னா 20 வழி போச்சுன்னா 18 வழி தான் நீங்கள் டிக்கெட் பஸ் கட்டுவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். பட் அப்படி கிடையாது. அது 20 வழி வாலெட்டில் இருக்கிற காசுலேருந்து 10% இல்லை 20% இல்லை 30% இந்த மாதிரி மட்டும்தான் டிடாக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நவ் அது ஏன் என்னத்துக்குன்னா, அது மேனேஜ்மெண்ட், அவங்க அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இந்த ஆப்போட இந்த வாலெட்டை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது இருக்க. சரிங்களா? ஸோ நவ் வி கோ டு ஃப்ரண்ட் பேஜ், ஹோம் பேஜ். ஓகே, லெட்ஸ் ஏ பினாங். ஓகே, கேல் உங்களுக்கு தெரியும், நியூ கேல் சென்ட்ரல் இருக்குது, அதுக்கப்புறம் புடு இருக்குது, டிபிஎஸ் இருக்குது, அதெல்லாம் இங்கே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்ம வந்து டிபிஎஸ் கிளிக் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்தது பினாங்னு பார்த்து போனீங்கன்னா, இந்த மேலே சர்ச் இன்ஜினில் பினாங் அப்படின்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். பினாங்கில் எத்தனை தமிழ்நல் இருக்கோ, எத்தனை பஸ் ஸ்டேஷன் தமிழ்நல் இருக்கோ அதெல்லாம் இங்கே காட்ட பாருங்க. சுங்காய் நிபோங், பத்து வட், பினாங் கொம்தார், புலா பினாங், பினாங் சென்ட்ரல் இதெல்லாம். ஸோ லெட்ஸே நம்ம இப்போ சுங்காய் நிபோங் ட்ரை பண்ணி பார்ப்போம். டேட்டு வந்துட்டு இங்கே நீங்கள் கிளிக் பண்ணணும், ஜேர்னி டேட்டு 15ஆம் தேதி. ஓகே, ஸோ நீங்கள் ஏர்லியாக டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கிறீங்க இங்கே இருக்கிற பஸ் லிஸ்ட்டில். ஓகே, 15ஆம் தேதி இங்கே இருக்கிற பஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு ரீஷெட்யூல் இருக்குது, ரீஃபண்டபிள் இருக்குது, பட் செட்டுன்னு மட்டும்தான் இருக்கும். நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், இந்த டைமில் இருந்துச்சுன்னா தெரியும். ஸோ டிரான்ஸ்நேஷனல் வந்து நீங்கள் ரீஷெட்யூல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்க போகிறதா இருந்தீங்கன்னா ரீஃபண்டபிள். ஓகே, ஓகே, இந்த மாதிரி ரீஃபண்ட் பண்ணிருக்கோம். அதாவது டிக்கெட் வேண்டாம், நான் கேன்சல் பண்ணுறேன், என்னால் ஜேர்னி பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரீஃபண்ட் பண்ணலாம். சரி, பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ லெட்ஸ் சே நவ் டிரான்ஸ்நேஷனல் நம்ம புக் பண்ணுறோம்.
நாலரை மணிக்கு 15ஆம்தேதி சீட் பாருங்கள் அவைலபிலிட்டி. இங்கே ஸ்டேரிங் இருக்கிறது டிரைவர் சீட்டு. ஓகே 10 சி கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆக கீழே பாருங்கள் உங்களோட ப்ரைஸ் வந்து 38.50 காசு காட்டுறதுல. ஓகே டன் கிளிக் பண்ணோன்னா இங்கே டிபிஎஸ்ஸா இல்லை ஹந்தியான் 2000 காக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிபிஎஸ்ன்னு மறுபடியும் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேர், உங்களோட வயசு, உங்களோட ஐசி நம்பரு எக்ஸாக்டாக உங்கள் ஐசியில் இருக்கிற மாதிரியே இருக்கணும். எதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களோட பேர் வந்து சம்யுந்தான்னு வச்சுக்கோங்களேன். செம்யு வீட்டில் கூப்பிட்றதா இருந்தால் செம்யு போடக்கூடாது. நீங்கள் சம்யுந்தா அப்படின்ற ஃபுல் பேர் அதில் சார் நெய்மரோட சேர்த்து நீங்கள் பதிவு பண்ணணும். எதுனாலனா ஃபர்ஸ்ட் ட்ராவலிங் செக்யூரிட்டிக்காண்டி. ஏன்னா அந்த பஸ் டிக்கெட்டில் அதுதான் போட்டிருக்கோம். அங்கே போய் சில சமயம் ஏதாவது இன்கான்வீனியன்ட் பர்பஸில் ஏதாவது ரீஃபண்ட் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டைமில் ஐசியில் இருக்கிற பேரை ரீஃபர் பண்ணுறது உங்களுக்கு நிறையா வகையில் வந்து சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா, லட்சே இப்போ இந்த ஏபிசி இந்த 25 வயசு அப்புறம் ஐசி நம்பர் இங்கே கிளிக் பண்ணிடுவோம். சரிங்களா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஐசி நம்பர் இப்போ நம்ம பதிவு பண்ண போகிறோம். இது யாரையும் சான்றது இல்லை, ஜஸ்ட் ஃபார் இப்போதைக்கு இருக்கிற பர்பஸ்காண்டி நம்ம பார்க்குற ஒரு விஷயமாக தான் இருக்கும். நம்பரிங்காக மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு. இன்சூரன்ஸ் வெறும் 50 காசு தான். ஓகே 50 வெள்ளி 5 வெள்ளி கூட இல்லை, 50 காசு தான். உங்களோட ட்ராவலில் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் வச்சுக்க போகிறதா இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு பட்டுச்சுன்னா அது உங்களோட சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் யோர்ஸ். ஓகே ஸோ கண்டினியூ புக்கிங். ஓகே இங்கே பாருங்கள். ஸோ நம்ம முதல்ல என்டர் ஆஃபர் கோட் பார்த்தோம்ல, முதல்ல ஃப்ரண்ட் பேஜில் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா மை நியூ அப்படின்றதுச்சு. ஓகே பட் இப்போ வந்து இதை நான் பதிவு பண்ணுறேன். அடுத்தது பார்க்குறதா இருந்துச்சுன்னா கீழே பாருங்கள். பாருங்கள் உங்களோட டிக்கெட் பிரேக் டவுன் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஸோ இங்கே இருக்கலாம், அங்கே கீழே ஒரு ஏரோ போட்டிருக்கலாம். அந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களோட பஸ் ஃபேர் வந்து 39 வழி, இன்சூரன்ஸ் 50 காசு, உங்களோட டோல் ஃபேர் வந்து 39 வழி 50 காசு டோட்டல் ஃபேரு, அதுக்கப்புறம் ஆஃபர் வந்து உங்களோட 3 வழி 90 காசு. எங்கேருந்து இந்த ஆஃபர் வந்துச்சு? ஓகே ஸோ இங்கே தான் இந்த மைன்யூ நீங்கள் வந்து பதிவு பண்ணனால 3.90 காசு இதில் டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் கேஷ்பேக் வந்து 5 வழி எப்போ கிடைக்குன்னா நீங்கள் புக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 5 வழி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளார புகந்துடும், அதாவது உங்களோட வாலெட்டில் இருக்கும். ஸோ இப்போ கீழே பாருங்கள், நம்ம முதல்ல பதிவு பண்ணி உங்களுக்கு 20 வழி கிடைக்கும்னு சொன்னல, அந்த 20 வழியில் கீழே பாருங்கள் ரெட்பஸ் வாலெட் பேலன்ஸ். எனக்கு 25 வழி 76 காசு இருக்குது. இப்போ லேட்ஸே உங்களோட சைட்டில் வந்து 20 வழி இருக்குல்ல, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு மேலே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே ஸோ இப்போ வாலெட் வந்து 21 வழி 86 காசு குறைஞ்சிச்சு. உங்கள் மேலே டிக்கெட் ப்ரைஸ் பாருங்கள் 31 வழி 70 காசு வந்துருச்சு. லெட்ஸே இதை எடுத்துட்டோம்னா பாருங்கள் மறுபடியும் 35 வழி 60 காசு வந்துருச்சு. நவ ஆட் பேக். ஓகே ஸோ இப்போ இங்கே உங்களோட பிரேக் டவுன் நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். ஸோ வாலெட்டு அதுக்கப்புறம் வாலெட்டில் இருந்த காசு டிடாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 7 ரிங்கிட் ப்ளஸ் வந்து இங்கே சேமிப்பு இருக்குது. ஓகே இதே நீங்கள் டைரெக்டாக வாக்இன் பண்ணிங்கன்னா இது கிடைக்குமா? கிடைக்காத பட்சத்தில் ஆப் மூலிமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரெண்டாவது நீங்கள் அங்கே போய் அவ்வளோ நேரம் ஜேர்னி வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, மூணாவது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு இதில் அடிஷ்னலாக பூஸ்ட் வாலெட் பயன்படுத்தலாம். ஓகே ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து பூஸ்ட் வாலெட்டை பற்றின விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்திருப்போம். அதை மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கை ஷேர் பண்ணி விடுறோம், நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்திக்கலாம். ஓகே ஸோ அடுத்த எஃபிஎக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஆன்லைன் பேங்கிங், அதாவது சிஐபி கிளிக் மை பேங்க் டு யூ, அதுக்கப்புறம் பிபிஏ ஆன்லைன் இது தான். ஓகே டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் பூஸ் வாலெட். லெட்ஸ் சே பூஸ் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன், டேரெக்டாக ப்ளீஸ் பே வித் இன் 8 மினிட்ஸ். ஓகே இது டேரெக்டாக என்ன பண்ணிடணும், என்னோட பூஸ் வாலெட்டை கூட்டிகிட்டு போயிடும். சரி ஸோ கிளிக் பண்ணுவோமே. பூஸ் வாலெட் பயன்படுத்தி நீங்கள் பே பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஓகே இப்போதைக்கு பூஸ் வாலெட் பயன்படுத்த முடியாது, ஏன்னா பூஸ் வாலெட் வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸில் இருக்காங்க, அப்கிரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலன்னா டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கார்ட் நம்பர்ஸ் எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் வந்து பதிவு பண்ணிட வேண்டியது. நீங்கள் பதிவு பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ்சி நம்பர் கேட்கும். எந்த ஒரு ஆப் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு வந்து பதிவு பண்ணுறதாலும் சரி, உங்களை ஆன்லைன் பேங்கிங் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சரி, டிஎஸ்சி நம்பர் வெரிஃபிகேஷன் இல்லாமல் எந்த பேமெண்ட்டும் கோ த்ரூ பண்ணாதுங்க. சரிங்களா, ஸோ நவ் ஓகே லெட்ஸே இதெல்லாம் முடிச்சாச்சு. ஓகே பூஸ்ட் வாலெட் பயன்படுத்துகிற மூலிமா உங்களுக்கு என்ன ஒரு இன்னொரு பெனிஃபிட் இருக்குன்னா, நார்மலாக பூஸ்ட் வாலெட் பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு பேமெண்ட் இல்லைனா ஒரு ட்ரான்சாக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷேக் ரிவார்ட் கிடைக்கும். அது ஒரு வழியாக இருக்கலாம், 50 காசாக இருக்கலாம், 10 காசாக இருக்கலாம், 2 வழியாக இருக்கலாம், இட்ஸ் டிபெண்ட். பட் கிடைக்கும் டேரெக்டாக வாக்இன் பண்ணி கவுண்டரில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்காத சில விஷயங்கள் நம்மளுக்கு பூஸ்ட் வாலெட் மூலியமாகவும் சரி, நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப் அப்ளிகேஷன் மூலியமாகவும் சரி கிடைக்கும். சரிங்களா, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் டுடே. ஃபர்தராக மற்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டர் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், வி வில் ரிப்ளை ஃபார் யூ. பிகாஸ் இந்த டிக்கெட் புக் பண்ணுறப்ப சம்டைம் இன்கன்வீனியன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் சோஃபா வி நாங்கள் பயன்படுத்துறதுல எந்த விதமான பிரச்சனையும் வந்ததில்லை, பிகாஸ் திஸ் இஸ் ஆத்தரைஸ்ட். ஓகே ஸோ நவ் ஓகே பாருங்கள் அடுத்தது வந்துட்டு புக் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது டிஸ்கவுண்ட். இப்போ நம்ம இந்த மை இங்கே இருக்கல இந்த மை நியூ இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பதிவு பண்ணுறதா இருந்தாலும் பதிவு பண்ணலாம். பட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ கொஞ்சத்து முன்னாடி நம்ம இப்படி கிளிக் பண்ணப்போ இங்கே வந்தது இப்போ
அப் டு 5 ரிங்கிட் அஸ் வெல் அஸ் 5 ரிங்கிட் கேஷ்பேக். 5 ரிங்கிட் கேஷ்பேக் ஓகே, ஆனால் சம்டைம்ஸ் இந்த ப்ரோமோக்கோட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால ஒரே ஒரு மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இது அப் டு 5 ரிங்கிட் கேஷ்பேக்னு சொல்கிறனால என்ன நடக்கும்னா, மேபி ஒரு வழி அவங்க கேஷ்பேக் கொடுக்கலாம், மூணு வழி கேஷ்பேக் கொடுக்கலாம், இல்லை ஒரு வழி 94 கேஸ் கேஷ்பேக் கொடுக்கலாம், அவங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா. பட் கொஞ்சத்து மனுக்கு மைன்யூ அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ண ப்ரோமோ கோடில் வந்து 10% கேஷ்பேக்னு போட்டிருந்துச்சு. ஓகே, உங்கள் டிக்கெட்டோட வர 39.50 காசுனா அது கரெக்டாக 3.90 காசு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துச்சு சரிங்களா. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் அடுத்த நீ உங்களோட ஜேர்னி பயணிக்கிறப்ப, நீங்கள் அடுத்த ஜேர்னி எங்கேயாவது நார்த் இல்லை சவுத் இல்லை ஈஸ்ட்டு நீங்கள் போகிறப்ப இந்த பஸ் இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி புக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் ரியலி என்ஜாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. இன்னும் இதுமாரி நிறைய அப்ளிகேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம எஃபெக்டிவாக வீடியோ எஃபெக்டிவாக வீடியோ பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறோம் சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.